அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 15/5/2018 முதல் 16/5/2018 வரை நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். தொழில்நுட்ப மாணவர்களின் திறன் மேம்பாட்டுக்காக டிஜிட்டல் இந்தியா இன்டர்ன்ஷிப் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஐஸ்லாந்தை சேர்ந்த வாவ் ஏர் விமான நிறுவனம் புதுடெல்லி முதல் வட அமெரிக்காவில் உள்ள கெப்லாவிக் நகருக்கு விமான சேவையை தொடங்க உள்ளது. மத்திய பிரதேச பள்ளிகளில் வருகை பதிவின் போது மாணவர்கள் ஜெய்ஹிந்த் கூறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் வருகை பதிவின் போது மாணவர்கள் ஜெய்ஹிந்த் கூறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சர்வதேச துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்ற இடம் ஹெனோவர் நகர், ஜெர்மனி. இதில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பெண்கள் பிரிவில் இந்தியாவின் ஈனா சித்து தங்கம் வென்றார். ஆசிய பசிபிக் பகுதியில் சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியல். முதலிடம் அமெரிக்கா, இரண்டாம் இடம் சீனா, மூணாவது இடம் ஜப்பான், நாலாவது இடத்தில் இந்தியா உள்ளது. ஆசிய பசிபிக் பகுதியில் சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 4ஆம் இடம் வகிக்கிறது. லோக்பால் தேர்வு கமிட்டியின் சட்ட நிபுணராக முகுல் ரோத்கி நியமனம். இரண்டாவது முறையாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக சஷாங்க் மனோகர் தேர்வு. மத்திய அமைச்சரவை மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. பியூஷ் கோயல் அவர்களுக்கு நிதித்துறை கூடுதல் பொறுப்பாகவும் ரயில்வே துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. ராஜவர்தன் சிங் ரத்தோர்க்கு தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸ்மிருதி இரானிக்கு ஜவுளித்துறை, எஸ்எஸ் அலுவாலியாவுக்கு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத மாநிலமாக மத்திய பிரதேச மாநிலம் அறிவிக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு நீர்வள மேம்பாட்டு குழு தலைவராக எஸ்எஸ் ராஜகோபால் நியமனம். சர்வதேச குடும்பங்கள் தினம் மே 15. ரீப்ளேஸ் திட்டம்னா என்ன? உலக சுகாதார அமைப்பானது 2023ஆம் ஆண்டிற்குள் தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் செயற்கை கொழுப்பு உணவுகளை அகற்றுவதற்கான ஒரு முழுமையான திட்டம். இந்த ரீப்ளேஸ்க்கான விரிவாக்கம் ரிவ்யூ, ப்ரொமோட், லெஜிஸ்லேட், அசஸ், கிரியேட், என்ஃபோர்ஸ். இந்தியா புரூனே இடையே வரி வசூல் உதவி மற்றும் தகவல் பரிமாற்றம் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகர் மாவட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலம் அனந்தபூர் மாவட்டம் ஜனதலூரு கிராமத்தில் ஆந்திர பிரதேச பல்கலைக்கழகம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலில் தேசிய மனநல மறுவாழ்வு நிறுவனத்தை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. ரெண்டாயிரத்தி 2018 ரயில் பெட்டிகள் கண்காட்சி நடைபெறவுள்ள இடம் சென்னை. இந்த ரயில் பெட்டிகள் கண்காட்சி இந்தியாவில் நடைபெறுவது இதுவே முதல் முறை. 2018ஆம் ஆண்டிற்கான நிக்கி ஆசிய பரிசு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1. டாக்டர் பிந்தேஸ்வர் பதக், இந்தியாவைச் சேர்ந்தவர். 2. மன்ஜின், சீனாவைச் சேர்ந்தவர். 3. நுகுயேன் தாங்லிங், வியட்நாமை சேர்ந்தவர். 2018ஆம் ஆண்டிற்கான நிக்கி ஆசியா பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. 1. டாக்டர் பிந்தேஸ்வர் பதக், இந்தியா. மன்ஜின், சீனா. நுகுயேன் தாங்லிம், வியட்நாம்.
2018 ஆம் ஆண்டிற்கான ரெட் இங்க் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் சர் வில்லியம் மார் டல்லி. 2018 ஆம் ஆண்டிற்கான ரெட் இங்க் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் சர் வில்லியம் மார் டல்லி. சமாதானத்துடன் இணைந்து வாழும் சர்வதேச தினம் மே 16. சமாதானத்துடன் இணைந்து வாழும் சர்வதேச தினம் மே 16. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.